வாய்ப்பில்லானாலும் இதயத்தின் எல்லா அறைகளையும் ஆக்கிரமித்திருக்கிற கவிஞர் பாலசுப்ரமணியின் 65வது உதய திருநாளை முன்னிட்டு லகரம் வெளியிடுகின்ற 6 நூல்கள் வெளியிடுகின்ற அமர்வுக்கு தலைமை தாங்கியிருக்கின்ற தொழிலதிபர், உழவர், தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்த பொருட்டு என்று எண்ணி வாழுகின்ற ஐயா SRS அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு நூல்களை பெற்றுக்கொண்ட பெருமகன், பெற்றுக்கொள்வதற்கான தகுதிக்குரியவர், தத்தளிக்கும் தமிழ் பறவைகளின் சரணாலயம், தத்தளித்தால் ஊன்றுகோலாய், தடுமாறினால் ஊன்றுகோலாய், தத்தளித்தால் படகாய் எங்களை கரை சேர்ப்பார் என்று நான் கருதுகின்ற ரஹமத்து பதிப்பகத்தின் நிறுவனரும் கவிதைகளின் மீது காதல் கொண்ட பெருமகனுமான சீதக்காதிக்கு பிறகு எங்கள் செந்தமிழுக்கு கிடைத்திருக்கிற இந்த நூற்றாண்டின் சீதக்காதி முத்துப்பேட்டை முஸ்தபா அவர்கள். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு ஒரு உரையை நடனம் போல் நிகழ்த்த முடியும் என்பதை நிரூபித்து காட்டியிருக்கின்ற தமிழ்நாடு மாநில வளர்ச்சி குழு உறுப்பினரும் அகிலத்தின் 8 திசைகளிலும் 16 கோணங்களிலும் சுற்றி சுற்றி வந்து நாடிப்புலங்கள் உருவார்கரம் நய உரைகள் தேடி கொளிக்கும் கவிவாணர் நாவும் செழும் கருணை ஓடிப்பெருகும் அறிவாளர் நெஞ்சும் உவந்து நடம் ஆடிக்கழிக்கும் மயிலாம் நர்த்தகி நடராஜ் அவர்களே, இந்த நிகழ்வில் சிறப்பு பார்வையாளர்கள் என்பதை விட ஒழுங்காக பேசுகிறானா என்று பார்ப்பதற்கு வருகை தந்திருக்கின்ற ஒட்டக்கூத்தர், இன்னும் சொல்லப்போனால் சுபமங்களாவுக்கு பிறகு நான் பார்த்த சாரதியின் தீபத்துக்கு பிறகு, கசட தபரவுக்கு பிறகு, எழுத்துக்கு பிறகு, உயிர் எழுத்துக்கு பிறகு, அப்பா அருணாசலத்தின் நந்தனுக்கு பிறகு இப்போது தமிழுக்கு ஒரு தகுதியான இலக்கிய ஏடு ஒருவர் தருகிறார் என்றால் ஆரூர் தமிழ்நாடன்தான் தருகிறார் என்று மத்தளம் கொட்டி வரிசங்கம் நின்றூதி சொல்லுகின்ற தகுதி பெற்ற ஐயா ஆரூர் தமிழ்நாடன் அவர்களே, சூடு என்றொரு கவிதை தொகுப்பை வெளியிட்டு வல்லாதிக்கத்தினுடைய ஆரக்கால்களை அக்கினி சொற்களால் சுட்டரிக்கின்ற கவிஞரும் முறையாக தமிழ் கற்ற பேராசிரியருமான என் கண்ணியத்திற்குரிய மாமா ஹாஜா கனி அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு தினமணியின் சார்பில் வாழ்த்தியிருக்கின்ற ராணி குணவதி மைந்தன் அவர்களே, சேதுபதி சீமையின் சார்பில் பேசியிருக்கின்ற வாசன் அவர்களே, எல்லாவற்றுக்கு மேலாக உலகத் தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் உதவி பேராசிரியர், கற்றறிந்த தமிழ் பேராசிரியர் முனைவர் சுலோசனா அவர்களே, அரங்கத்தில் அமர்ந்திருக்கும் தமிழ் ஆர்வலர்களே, ஜனநாயகத்திற்கு உப்பாகவும் சிறகாகவும் இருக்கின்ற ஏடுகளின் ஊடகங்களின் நிருபர்களே, அறிமுக உரை நிகழ்த்திய எழுத்தாளர் அமிர்தம் சூர்யா, தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற பேராசிரியர் கவிஞர் மஞ்சுளா உள்ளிட்ட பெருமக்களே வணக்கம். நேற்று அமீர் அப்பாஸ் அவர்களின் 3 நூல்கள் வெளியிடுகின்ற விழாவில் பேசி, அடுத்த நாள் அதே அரங்கில் இன்னும் ஒரு நிகழ்வில் பேசுவதென்பது ஒரு புத்தாண்டு ஒரு நல்ல சமிக்ஞை எனக்கு தந்திருப்பதாகவே நான் கருதுகிறேன். ஆண்டாள் பிரியதர்சினி கண்ணிலும் கருத்திலும் கைப்பிடி அளவு இதயத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற காதல் கணவனை இழந்ததற்கு பிறகு அந்த இழப்பிலிருந்து மீண்டு வருவதற்கும் அவர் தொடர்ந்து இயங்குவதற்கும் அடையாளமாக இந்த நிகழ்ச்சி வடிவமைக்கப்பட்டிருப்பதாகவே நான் கருதுகிறேன். ஆகவே இதிலே கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் என்ற கடமை உணர்ச்சியோடு உங்கள் முன்னால் நிற்கிறேன். நர்த்தகி நடராஜ் அவர்களை நான் இன்றைக்குத்தான் அவரை சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. இதுபோன்ற நிகழ்வுகளிலே புதிய சந்திப்புகளும் தொடர்புகளும் என்னை போன்றவர்களுக்கு வாய்க்கிறது. நர்த்தகி நடராஜ் பேசுகிற பொழுது அவருடைய பேச்சை ஒரு நடனம் போல இருந்தது என்று சொன்னேன். நான் எனக்கு ஒன்று நினைவுக்கு வருகிறது. நாமகிரிப்பேட்டை கிருஷ்ணன் அவர்களுக்கு கலைமாமணி விருது கொடுத்தார் கலைஞர். அதை பாராட்டி பேசுவதற்கு முதலமைச்சராக இருக்கிற கலைஞரை வந்திருக்கிறார். ஏற்புரை நிகழ்த்த வேண்டும் நாமகிரிப்பேட்டை கிருஷ்ணன். அவர் சொன்னார், நான் ஒலிபெருக்கிக்கு முன்னால் நிற்கவே மாட்டேன், ஒரு வார்த்தை கூட பேசுவதற்கு எனக்கு, அது அவர் கலைஞர் இருக்கும் பொழுது எனக்கு வல்லமை வராது. அவருக்கு தான் ஏன் பாராட்டு விழா, அவன் ஏற்புரை நிகழ்த்தலைன்னா அது நிகழ்ச்சி வடிவமைப்பே சரியா இருக்காது அப்படின்னாரு. பிறகு கலைஞருடைய உதவியாளர் ஒரு 600 காலம் உலகத் தலைவர்களின் வரலாற்றில் ஒரு தலைவனுடைய சுக துக்கத்தையும் சுமையும் பகிர்ந்து கொள்ள இப்படி ஒரு உதவியாளர் கிடைக்க மாட்டார் என்கிற சரித்திரத்திற்கு சொந்தமான அண்ணன் சண்முகநாதன் அந்த பேச்சை அவரே எழுதி கொடுத்து, நீங்கள் பேச வேண்டாம், இதை வாசித்தால் போதும் என்று சொன்னார்கள். நாமகிரிப்பேட்டை கிருஷ்ணன் தத்தி தடுமாறி தத்தி வந்து நின்று அந்த பேச்சை வாசித்தார் கலைஞர். அதற்கு பிறகு பேசும் பொழுது சொன்னார், இதையும் நன்றாகத்தான் வாசிக்கிறார். ஆமா, நாமகிரிப்பேட்டை கிருஷ்ணன் நாதஸ்வர வித்வான், இதையும் நன்றாகத்தான் வாசிக்கிறார். இதுதான் கலை. இந்த கலைக்கு டெப்த் இருக்கு பார்த்துங்க. அவங்க நடன கலைஞர். அவருடைய ஒளி மிகுந்த கண்களும் அவருடைய தோற்ற பொலிவும் அதையும் தாண்டி அவருடைய உரையே ஒரு நடனத்தினுடைய சாயலில் அமைந்திருக்கிறது. அது இந்த அரங்கத்தில் இன்றைக்கு ஆண்டாளுக்கு கிடைத்திருக்கிற ஒரு பெரிய அகாரடிசம். ஆண்டாள் பிரியதரிசினிக்கும் எனக்கும் இருக்கிற ஒரு சமீப காலமாகத்தான். அவரை நான் நடுவராக இருந்த 4-5 பட்டிமன்றங்களை உரையாற்றுவதற்கு அழைத்து சென்றேன்.